தினமொரு வசனம் ஓசியா 7:1. நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்பிராயிமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளும் கர்த்தரை அனுதின வாழ்வில் கனப்படுத்தி வாழ கருத்தற்று போன வாழ்க்கை நிலைகளும் நமக்கு பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தேவையற்ற சோதனைகளையும் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் தேவன் அவ்வித சோதனைகளையும் நெருக்கங்களையும் நம்மை விட்டு விலக்கவும் நமக்கு ஒரு புது வாழ்வை தரவும் வாஞ்சையுள்ளவராகவே உள்ளார். அதே வேளையில் அதற்காக தேவன் ஒரு நிபந்தனையையும் கூறுகிறார். ஓசியா 7:1 வாசித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போது எப்பிராயிமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். தேவன் நம்முடைய தவறுகளின் நிமித்தமாக ஏற்பட்ட வருத்தத்திற்குரிய சூழ்நிலைகளை மாற்ற விரும்பும் போது, முதலாவது அவைகளுக்கு காரணமான தவறுகளையும் பாவங்களையும் வெளிப்படுத்துகிறார். ஆசீர்வாதங்களுக்கு தடையாக உள்ள நம்முடைய வாழ்க்கையின் சீர்கேடான நிலைகளை நாம் கண்டுகொள்ள செய்கின்றார். ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை மூலம் ஒரு நோயாளியை குணமாக்கும் முன்பு மருத்துவர் அந்த நோயாளியின் நோயை ஆராய்ந்து கண்டறிந்து கூறுகிறார். ஒருவேளை எனக்கு அப்படி நோய் எதுவும் கிடையாது என்று நோயாளி வாதிட்டால் மருத்துவர் அவனை குணமாக்க வாய்ப்பு இல்லை. அதுபோல நம்முடைய பாவங்களை தேவன் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது நம்மை நாம் ஆராய்ந்து அதனை ஒத்துக்கொண்டு மனந்திரும்ப வேண்டும். பழைய தவறுகளை உணராமல் புதிதாக ஜபம், ஆராதனை, காணிக்கை என சில காரியங்களை செய்வதால் கர்த்தர் நன்மைகளை அருள முடியாது. சிலரிடம் தவறுகள், குற்றங்கள், கீழ்ப்படியாமைகள் என பல பாவங்கள் காணப்படும். அதன் விளைவாக அவர்களுக்கு பல வேளைகளில் நெருக்கடிகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படும். ஆயினும் தேவன் அவர்களின் தவறுகளை அவர்களுக்கு உணர்த்துவது இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவர்களின் தவறுகள் பலமுறை உணர்த்தப்பட்டும் அவர்கள் அதனை உணர்ந்து சரி செய்யவில்லை. எனவே அவர்களை உணர்த்துகின்ற செயலை தேவன் விட்டுவிட்டார். எனவே அவர்களின் இருதயம் கடினமாகிவிட்டது. அப்படிப்பட்டவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து தங்களின் தவறுகளை உணர்ந்து தேவனிடம் வர வேண்டும். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு மீண்டும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஜபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மனந்திரும்புதலை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.